அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்எம்எஸ் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சௌசௌ புளிலா கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. இது அர அலாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பாதி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் இருக்கும். கால் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு 2 வாட்டி தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்தாச்சு. இது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பருப்பு அளவோட 2 மடங்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதனோட சேர்த்துருங்க. இப்போ அடுப்பில் வச்சு 4 லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் துருவல். இது கூட பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை மூணுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது வேக வச்சுருக்க பருப்போட சௌசௌ தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதனோட சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம், குக்கரில் தான் பண்ணணும்னு இல்லை. குக்கரில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதை அடுப்பில் வச்சு 1 விசில் வச்சு எடுத்துருங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை லைட்டாக கலரி விட்டுடலாம். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் வடவமும் கருவேப்பிலையும் தாளித்து நான் கொட்டிக்கிறேன். வடவம் இல்லைன்னா கடுகு உளுந்து ஜீரகம் தாளித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, புளிலா கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இது அடுப்பில் 1 வாட்டி வச்சு கொதி விட்டு இறக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து சாதத்தோடு கொடுக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொட்டிக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சௌசா வச்சு செஞ்சுருக்கேன். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மாங்காய், சுரக்காய், வாழைத்தண்டு இதில் கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.